ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மகத்தான யோகா. அதேபோல் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சிகளை பண்ணலாம். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு கூட ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகின்றது. இப்போ இன்றைக்கு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது மாற்றுத்திறனாளிகளுக்கு சுகர். அது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். அந்த நீரிழிவு, சுகர், டயபெட்டிஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த சுகர் வந்து நம்ம கட்டுக்கோப்பில் வச்சுக்கிடணும். அப்போ ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மாதிரி பேங்க்ரியாஸினுடைய நிலை மாறுபடுகின்றது. தொடர்ந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய பழக்கம் ஏற்படுகின்றது. நிச்சயமாக நாற்காலில் அமர்ந்து கொண்டே அந்த சுகரை நமது கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது வந்து மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது. மனதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், கவலைகள், பய உணர்வு, டென்ஷன், இவை எல்லாமே நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி ஒழுங்காக சுரக்காத நிலை ஏற்படுகின்றது. நமது எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணமும் நம்ம உடம்புல ரசாயனத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அமிலங்களை, வெவ்வேறு அமிலங்களை சுரந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு திருமண விழாவில் சென்று நீங்கள் இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆனந்தம், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உடலில் ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு சோகமான ஒரு நிகழ்வுக்கு போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் போயிட்டு வரும் பொழுது நமக்கு நம்ம உடம்பில் ஒரு களைப்பு ஏற்படும். அது உடலுக்கு ஒரு அசதியை கொடுக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம் கண் முன்னால், ஒரு பய உணர்வு ஏற்பட்டு அது நமக்கு ஒரு மன இறுக்கத்தையும் இதயத்தினுடைய துடிப்பையும் மாறுபடுத்துகின்றது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன உணரணும்? நமது எண்ணங்களுக்கு ஏற்ப நமது உடலில் அமிலங்கள் சுரந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ ஐ ஆம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம அதிலே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு தக்கனதான் உடம்பில் அந்த அமிலங்கள் சுரந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்டே கிடையாது. முதல்ல நம்ம பேஷண்ட்டே கிடையாது, நாம் நோயாளியே கிடையாது. நாமல் சச்சித் ஆனந்த சுரூபமான ஆத்மஸ்வரூபம். நம்ம வந்து அழிக்க முடியாத ஆத்மா தான் நான், அந்த உணர்வு தான் நான். அது நம்ம உடம்புக்குள்ளே அந்த உயிர் ஆற்றல், அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இயற்கை சக்தி, அந்த பிராண சக்தி தான் நான். அதற்கு எந்த குறைபாடும் கிடையாது. ஆகையினால் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஐ ஆம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அதை சொல்லாதங்க. நான் சச்சித் ஆனந்த சுரூபமான ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மசக்தியிலிருந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய, கணையத்தில் இருக்கக்கூடிய, அந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கிவிடலாம். அப்போ இதில் உணவு ஒன்று வேணும். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சாத்வீகமான உணவு எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது முதல்ல உணவு ரீதியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கு உடல் ரீதியாக அந்த கணையம், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான மூச்சு பயிற்சி, மிக எளிமையான முத்திரைகள், ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே செய்யக்கூடிய யோக நெறிமுறை பயிற்சிகளை இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சிகளை காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். நேர்களை, இது சுகர் உள்ளவர்கள் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, சுகர் இல்லாதவர்களும் நீங்கள் தாராளமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை பண்ணுங்கள். பிற்காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு வயதானாலும் நமது உடம்பில் கணையம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இன்சுலின் சரியாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நிச்சயமாக எவ்வளவு வயதானாலும் நாம் சிறப்பாக சுகர் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ சுகர் கட்டுக்கோப்புக்கு வரக்கூடிய பயிற்சிகள், யோக பயிற்சிகள் பார்க்க போகிறோம். முதல்ல முக்கியமான இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக வருண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். ஒரு நாற்காலியில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவரல் நுனி, மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை முடித்த உடனே அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். சுமண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகள் அப்படி மாற்றிக்கோங்க. 2 கட்டையோரில் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
மற்ற ஆறு நான்கு விரல்களும் அந்த நகங்களை டச் பண்ணியிருக்கோம். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளுடைய இயக்கம் நன்றாக இருக்கின்றவர்கள் இந்த முத்திரை கைகளில் பண்ணிக்கலாம். சில நபர்களுக்கு கைகளுடைய இயக்கம் சரியாக இருக்காது, ஆனால் கால்கள் நன்றாக இயங்கும். அப்படி உள்ளவர்கள் இப்போ கால்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி பண்ண போகிறோம். ரெண்டு கைகளும் சேர பிடிச்சிக்கோங்க பக்கவாட்டில். முதல்ல வலது கால் மட்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டு நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 கால்களை போட்டுக்கோங்க. அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துட்டு 1 2 3 4 5 கால் மூச்சு வெளியிட்டே கால்களை போட்டுக்கோங்க. இப்போ வலது கால் மட்டும் மேலே நேராக வச்சுக்கோங்க. ரெண்டு கை மேலே உயர்த்திட்டு மெதுவாக அந்த கால் பெருவரில் தொட முடியுதான் பாருங்கள். தொட்டாலே போகிறோம். 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கால் நேராக நீட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனிங்க. கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம். 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கால் நீட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ரெண்டு கால் நீட்டிக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் மட்டும் தொடங்க போகிறோம். 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிமிந்து உட்காந்துக்கோங்க. வலது கை காதோடு சேர்த்து மேலே வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு உள்ளெழுத்திட்டே அடுத்த பக்கம் மெதுவாக முடிஞ்ச அளவு 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துருங்க. அடுத்த கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே வாங்க. 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துருங்க. மீண்டும் ஒரு முறை கை காதோடு வச்சுட்டு மூச்சு உள்ளெழுத்திட்டே போங்க. 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துருங்க. அடுத்த பக்கம் மூச்சு உள்ளெழுத்திட்டே 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துருங்க. இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது வயிற்று உள்பகுதி மணிபூரக சக்கரம் அந்த பகுதியில் நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே தியானிக்கவும். ஐந்து முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டதுக்கப்புறம் உங்களது உணர்வை மணிபூரக சக்கரம் வயிற்று உள்பகுதி அந்த பகுதியில் நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் தியானிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிணையர்களுக்காக மீண்டும் ஒரு முறை பண்ண போகிறாங்க. முதல் முத்திரை வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவரல் நுனி, மீதி மூன்று விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே சுமண முத்திரை கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு கட்டை விரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டு கை சேர் பிடிச்சிக்கோங்க. வலது கால் மட்டும் மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வைங்க. ஒரு கால் மட்டும் 1 2 3 4 5 மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ். அடுத்த கால் நேராக 1 2 3 4 5 மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் நேராக நீட்டிக்கோங்க. கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. கால் பெருவரல் மட்டும் தொடங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக நீட்டிக்கோங்க. கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு காலையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க. கைகளை மேலே உயர்த்திட்டு கால் பெருவரில் மட்டும் தொடுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கை காதோட வலது கை மூச்சு உள்ளெழுத்திட்டே அடுத்த பக்கம் 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துருங்க. அடுத்த கை மூச்சு உள்ளெழுத்திட்டே 1 2 3 4 5 மூச்சு வெளியிட்டு நேராக வந்துருங்க. இதே மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது 3 முதல் 5 முறை பண்ணிக்கிடணும். இப்போ ரெண்டு கை சின்முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 5 முறை இப்போ அப்படியே உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் அது மணிபூரக சக்கரம் நல்ல ஒரு பிராண ஆற்றல் அந்த பேங்க்ரியாஸுக்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்களே, மிக எளிமையான ஒரு பயிற்சி. ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே சுகரை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி உங்கள் இல்லம் தேடி வந்துள்ளது. நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயிலுங்கள். சுகர் கட்டுக்கோப்புகள் இருக்கும், மனம் சாந்தமாக இருக்கும், வளமாக நலமாக வாழலாம். நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நேர்கள் கடிதம் மூலமாக சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம்.
நேயர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சி யூடியூப்பில் ஒரு சில பேர் சந்தேகங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. அதில் மிஸ்டர் சாமுவேல் அப்படிங்கிறவங்க வெண்புள்ளிகள் உடம்பில் ஏற்படுது, இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம உடம்பில் ஸ்கின் அலர்ஜினால் வரக்கூடியதான் இது, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறக்கூடியது தான். அப்போ இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு ஒரு அருமையான முத்திரை, இரண்டு முத்திரை இருக்குது. வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவரல் நுனி. இது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த முத்திரையை காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் 5-5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடித்த உடனே பிருதிவி முத்திரை, மோதிர விரல், பெருவரல் நுனி. ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும், வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றுக்குளருடைய கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடும், அந்த ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இந்த ரெண்டு முத்திரையும் 5-5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த பகுதியில் வெண் புள்ளிகள் இருக்கின்றதோ அந்த பகுதியில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். குளிப்பதற்கு முன்பாக அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிடம் ரிலாக்ஸாக இருங்க, அது நன்றாக ஊறிடும். அதுக்கப்புறம் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாரம் ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லெண்ணெய் நன்றாக லேசாக காய்ச்சி அதை நல்லா உடம்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் ஊற வச்சுட்டு குளிங்க. ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை ஆயில் பாத்து, ஏதாவது ஒரு நேரமாவது எடுங்க, வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஆயில் பாத் எடுத்த அன்றைக்கு மட்டும் பகலில் தூங்கக்கூடாது, அதிகமான காரமான உணவை உண்ணக்கூடாது, ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டே வாங்க. இரண்டு வேளை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் தலைமுழுக்க குளித்தால் கூட மாலை கழுத்துக்களை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கூடிய இந்த பிரச்சனை சால்வேஷன் ஆகும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.